இறை சிந்தனைகளை தூண்டி இறை மறை வளர்க்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கும் வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். எமது வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபன வானொலியில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பின் ஏஜே ஷஹீம். நிகழ்ச்சி தயாரிப்பில் மெல்பனில் இருந்து முகம்மது முஹ்சின். என்னோடு இன்றைய நிகழ்ச்சியினை இணைந்து வழங்க சகோதரி பாத்திமா ரிஸ்வானா. இன்று ஞாயிறு 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2017 வருடம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நேர்கள் கிராத் ஓத கேட்கலாம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் நபிமொழி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, எனக்கு பின்னர் வேறெவரும் உங்களுக்கு அறிவிக்காத அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்ற செய்தி, அதாவது நபிமொழி ஒன்றை இப்போது நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல்வி அறிவு குறைந்து விடுவதும், அறியாமை வெளிப்படுவதும், விபச்சாரம் பகிரங்கமாய் நடப்பதும், 50 பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்க ஒரே ஆண் என்ற நிலைமை வரும் அளவுக்கு பெண்கள் மிகுந்து ஆண்கள் குறைந்து விடுவதும் மறுமை நாளின் சில அடையாளங்களாகும். ما سبتش حاجة للذكرى நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கும் வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. நீங்கள் இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் கவிதை ஒன்று கேட்கலாம். இதனை எமது இன்றைய நிகழ்ச்சிக்காக எழுதியவர் எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடிக்கடி எமக்கு கவிதைகளை எழுதி எமது நேர்களை பரவசப்படுத்தும் பாவேந்தன் பாலமுனை ஃபாரூக் அவர்கள். நிகழ்ச்சியில் இதனை குரல் கொடுத்து வழங்க ஃபாத்திமா ரிஸ்வானா. மலர்விட்ட மலர்தாவை வண்டு மனப்போன போக்கினிலே சென்று தேனொறிஞ்ச கண்டு தானொறிந்து நின்று
களாய்த்தவர்கள் கலங்குவோரே நொந்து. மலர்விட்டு மலர்தாவி வண்டு மனப்போன போக்கினிலே சென்று தேனுறிஞ்சு கண்டு தானுறிந்து நின்று களாய்த்தவர்கள் கலங்குவோரே நொந்து. விபச்சாரம் நலனுக்கு கேடு, விபச்சாரம் நலனுக்கு கேடு, வெற்றுடம்பு இன்பத்தோள் கூடு. ஒழுக்கத்தை உணராமல் உண்மை நிலை புரியாமல் நடந்திடுவோர் எய்ட்ஸுக்காகவும் கூடு. ஆண் பெண்கள் மகரமில்லாதிருவர் அருகிருந்து உரையாடின் ஒருவர் இருப்பாராம் நடுவினிலே இவர் பெயரே ஷைத்தானாம் கொடுப்பாராம் பாவந்தான் புரிவர். ஆண் பெண் மகரமில்லாதிருவர் அருகிருந்து உரையாடின் ஒருவர் இருப்பாராம் நடுவினிலே இவர் பெயரே ஷைத்தானாம் கொடுப்பாராம் பாவந்தான் புரிவர். காட்சிகளில் பாட்டுக்களில் காமம் கக்குவதால் அதனை நடுச்சாமம் போட்டுத்தான் பார்ப்பவர்கள் புரிகின்றார் கேடுகளே வணக்கமில்லை அழுகின்றார் நாளும். மேநாட்டு நாகரீக தாக்கம் வாலிபரும் வாலியரும் மூர்க்கம், மேல்நாட்டு நாகரீக தாக்கம் வாலிபரும் வாலியரும் மூர்க்கம். போதைகள் மதுபானம் போடுகிறார் ஆட்டங்கள் அழுகிறதே நம் சமூகம் ஏக்கம். ஒழுக்க நெறி காட்டுவது மார்க்கம், ஒழுக்க நெறி காட்டுவது மார்க்கம், உணர்ந்தவரே வெற்றி பெறும் கூட்டம். மனம் போல போனவர்கள் மந்தைகளே அழிவார்கள் பரக்கத்தும் கிடையாது வாட்டம். இனி வேண்டும் நல்லதொரு மாற்றம், இனி வேண்டும் நல்லதொரு மாற்றம், இதுவேதான் மலர்ச்சி தரும் ஏற்றம். திறந்திடவே வேண்டும் நாம் சிறப்பான மார்க்கத்தின் உம்மத் நாம் உயர்வான கூட்டம். திறந்திடவே வேண்டும் நாம் சிறப்பான மார்க்கத்தின் உம்மத் நாம் உயர்வான கூட்டம். இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சிகள் நேர்கள் அடுத்ததாக அறிவுக்கு ஒரு ஆக்கம் கேட்கலாம். பிரதியாக்கம் இப்னு சம்சுதீன். நிகழ்ச்சியில் குரல் கொடுத்து இதனை வழங்க பாத்திமா ரிஸ்வானா. அன்பு எனும் இந்த மூன்று எழுத்துக்கள் இரத்தத்தில் கலந்து நரம்புகளை மீட்டி உணர்ச்சிகளை மெருகூட்டி வார்த்தையாக வரும் பொழுது இந்த உலகையே கட்டி வைக்கும் வல்லமையை பெறுகிறது. இந்த அன்பு எந்த கலப்படமும் இல்லாமல் தூய்மையாக தருபவள்தான் தாய். இத்தகைய அன்பிற்காக இயங்குவோர் எத்தனையோ பேர், கிடைக்காமல் இருந்தவர்கள் எத்தனையோ பேர், கிடைத்ததை இழந்தவர்கள் எத்தனையோ பேர், அனுபவித்தவர்கள் எத்தனையோ பேர். ஆசை காட்டி மோசம் செய்வது போல் அன்பை காட்டி துவம்சம் செய்தவர்கள் எத்தனையோ பேர். தமிழில் அம்மா என்ற சொல் எப்படி வந்ததென்று தெரியாது. அன்பு என்ற சொல் நிச்சயமாக அம்மாவிலிருந்துதான் வந்திருக்கும். இத்தனைக்கும் அன்பு என்ற சொல்லுக்கு மறுபெயரும் அம்மாதான். தனது வாழ்க்கையின் உச்சக்கட்ட உயர்விற்கு சென்றுவிட்ட ஒருவன் தனது தாயை பார்த்து கேட்டான், அம்மா, என்னை பெற்றெடுத்து பாசத்தை காட்டி பல தியாகங்களை செய்திருக்கிறாய். காலமெல்லாம் என் மீது பாசத்தை பொழிந்து ஆளாக்கிய உனக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். அம்மா, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான் மகன். தாய் வியப்புடன் மகனை பார்த்து, அதை பற்றி இப்ப என்ன, என்னுடைய கடமையைத்தானே செய்தேன், அதை எப்படி நீ எனக்கு திருப்பி கொடுக்க முடியும்? நீ விரும்பினாலும்
எவ்வாறுதான் திருப்பி கொடுக்க முடியும் என்று தாய் சொன்னாள். இருந்தாலும் தன்னுடைய தாய் செய்த தியாகங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான். அம்மாவும் மறுதளித்து வந்தாள். ஒரு கட்டத்தில் மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்தாள் தாய். மகனிடம், சரி, நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன், அதை நிறைவேற்றினால் போதும் என்றாள். மகனுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா, என்ன வேண்டுமென்றாலும் சொல், செய்கிறேன் என்று மகனும் சொன்னான். ஒன்றுமில்லை மகனே, நீ குழந்தையாக இருந்த போது எனது அருகில் படுத்து உறங்கினாயே, அதே போல இன்று ஒரு நாளைக்கு என்னுடன் படுத்து உறங்கு என்று கூறினாள் தாய். அம்மா, நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது, இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுகின்றேன் என்று அவனும் சொன்னான். அன்றிரவு தனது தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்துக் கொண்டான். தனது மகன் தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாளியில் நீரை நிரப்பிக் கொண்டு வந்து தனது மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு குவளை தண்ணீரை வீசி நனைத்தாள். தூக்கத்தில் தான் படுத்திருக்கும் இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் மறுபக்கத்துக்கு உருண்டு சென்று படுத்தான். அங்கே சென்று மகன் தூங்கியதும் இன்னும் ஒரு குவளை நீரை எடுத்து அவன் படுத்திருந்த இடத்தில் நீரை வீசி ஈரப்படுத்தினாள். மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் கால்புறம் இடம் நோக்கி நகர முயன்றான். சிறிது நேரத்தில் அந்த இடமும் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கம் கலையவே எழுந்து பார்க்கும் போது தனது தாய் தண்ணீர் குவளையுடன் இருப்பதை பார்த்து கோபமாக, என்ன அம்மா செய்கிறாய், தூங்க விட மாட்டாயா என்று கத்தினான். அப்போது தாய் அமைதியாக சொன்னாள், மகனே, அம்மாவின் தியாகத்திற்கு ஈடுகட்ட திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாய். நீ குழந்தையாக இருக்கும் போது இரவு நேரங்களில் அடிக்கடி படுக்கையை நனைத்து விடுவாய். உடனே நான் எழுந்து உனக்கு உடையை மாற்றி ஈரமில்லாத இடத்தில் படுக்க வைத்து விட்டு நான் ஈரமான இடத்தில் படுத்துக் கொள்வேன். முடியுமானால் உன்னால் இந்த ஈரமான படுக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்றாள் தாய். மகன் திகைத்து நின்றான். உண்மையிலே உலகில் எல்லா கடன்களையும் அடைத்துவிட முடியும், ஒன்றை தவிர, அதுதான் தாயின் தியாகம். தாயின் தியாகத்துக்கு எந்த ஒரு மகனாலும் எந்த ஒரு மகளாலும் ஈடு செய்ய முடியாது. தாய் காட்டிய அரவணைப்பு, அன்பு, கால நேரம் பாராமல் தனது மகனை மகளை சீராட்டி உணவூட்டி வளர்த்து தனது தேவைகளை தியாகம் செய்து தனது பிள்ளைகளே உலகம் என்று அவர்களுடைய வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு மகிழ்ச்சி பெறுபவள்தான் தாய். தனது குழந்தைக்காக தன்னையே வழங்கிய தாய்க்கு நீ எதை திருப்பி கொடுத்து ஈடுகட்ட முடியும்? நீ அவளுடைய சதையும் இரத்தமுமாக்கும். தாய் இல்லாமல் நான் இல்லை என்பதை நினைவில் கொள். ஏனென்றால் உனது தாய் இதை என்றுமே மறந்ததில்லை. எவ்வளவுதான் வயதானாலும் தாயின் நினைவு நமது வாழ்வில் தினமும் ஒரு அங்கம்தான். அன்பே தாய் என்பது நிதர்சனமான உண்மை. நினைத்த போது இறைவனை காணத்தான் இறைவன் தாயை படைத்தான். பாசம் உங்களை இழக்காது, ஆனால் நீங்கள் பாசத்தை இழக்காதீர்கள். மரணத்துக்கு பிறகு நீ எங்கே செல்ல ஆசைப்படுகின்றாய் என யாரிடத்தில் கேட்டாலும் நல்லவர் தீயவர் என்ற பாகுபாடு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரே பதில் சொர்க்கம் என்பதுதான். காரணம், அங்குதான் எந்தவித வேதனையும் இல்லாமல் சுகபோகமாக வாழ்வதற்குரிய சூழ்நிலை உள்ளதாக அல்லாஹு தாலாவும் இறை தூதரும் அறிவித்துள்ளார்கள். ஒருவர் சொர்க்கம் செல்ல வேண்டுமென நினைத்தால் அதற்குரிய அடிப்படை தகுதியே பெற்றோர்களின் மனம் குளிரும்படியாக வாழ்ந்திருக்க வேண்டும். பெற்றோர்களின் உயர்வை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிள்ளைகளாய் இருப்போரே, தாயின் காலடியில்தான் உங்களுக்கான சொர்க்கம் உள்ளது என்று கூறினார்கள். அதாவது, தாயின் காலடி என்பது தாயின் மனதிருப்தியை குறிக்கிறது என்பதாக அறிஞர்கள் கருத்துரைக்கிறார்கள். நாம் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கும் பெற்றோர்களை முதியோர் இல்லம் என்ற நரகத்திற்கு தள்ளிவிடாமல் அவர்களுடைய மனம் குளிரும்படி வாழ்வோமாக. அதற்கு அல்லாஹு தஆலாவும் துணை புரிவானாக.
நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிற்கு ஒரு ஆக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கும் வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்றைய வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் சிந்திக்க ஒரு சிறுகதை. இன்றைய நிகழ்ச்சிக்காக இதனை எழுதியவர் மரீனா இல்யாஸ் ஷாஃபி. இதனை இன்றைய நிகழ்ச்சியில் வழங்க சகோதரி சைஃபா அப்துல் மலிக் அவர்கள். அன்று சம்பள நாள். அவள் வேலை விட்டு நேராக வீட்டுக்கு வரவில்லை. கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு வருகையில் சூரியனும் தன் கடமையை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். நெற்றி வியர்வையை கைக்குட்டையால் ஒற்றியபடி அவள் வீட்டை நெருங்குகையில் குழந்தையின் அழுகுரல் தான் அவளை முதலில் வரவேற்றது. பால்மா தீர்ந்து போச்சு. வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்ததுமே கணவன் முறையிட்டான். அவளுக்கு சுரீர் என்றது. காலையில போகும்போது பார்த்தேனே, டின்ல அரவாசிமா இருந்துச்சே என்றாள். இன்னைக்கு புள்ள ரெண்டையும் தூக்கிட்டு என் மகள் வந்திருந்தா. மாமியாரின் சுருக்கமான பதில் அவளுக்கு விஷயத்தை புரிய வைத்தது. அவள் கணவனின் தங்கைக்கு இரட்டை குழந்தைகள். இந்த குழந்தைக்கும் அந்த இரட்டையருக்கும் 3 மாத வயது வித்தியாசம்தான். அவள் பக்கத்து தெருவில் குடியிருக்கிறாள். தன் கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு அடிக்கடி தாய் வீடு வந்து போவாள். அப்படி வரும்போது குழந்தைக்கு தேவையான பால்மா மாற்று உடை எதுவுமே எடுத்து வருவதில்லை. 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு சாமான் வேற எடுத்து வர முடியுமா என்று ஒருமுறை நாசுக்காக சமாதானம் சொன்னாள். என்ன யோசிக்கிற, புதிய பால் பக்கெட் வாங்கல, இன்னைக்கு சம்பள நாளாச்சே. அந்த வீட்டில் யாருக்குமே அவளது பிறந்த நாள் திருமண நாள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் சம்பள நாளை மட்டும் யாருமே மறக்க மாட்டார்கள். பெருமூச்சு விட்டபடியே புதிதாக வாங்கி வந்த பால்மா பக்கெட்டை உடைத்து குழந்தைக்கு பால் கலக்கி கொடுத்து தூங்க வைத்தாள். அதன் பின்னரே உடை மாற்றிக்கொண்டு கூடத்துக்கு வந்தாள். என் ரிஸ்ட் வாட்சோட பெல்ட் அறுந்து போச்சுன்னு காலையில சொன்னேனே, கணவன் அடுத்த முறைப்பாட்டை ஆரம்பித்தான். எனக்கு ஸ்கூலுக்கு போக புதிய ஷூ வாங்கி வந்தீங்க தானே, அவள் கணவனின் கடை தம்பி நம்பிக்கையோடு கேட்டான். என் மூக்கு கண்ணாடியோட ஃப்ரேம் உடைஞ்சி இன்னைக்கு 10-15 நாளாச்சு. அதை கம்பி போட்டு கட்டித்தான் போட்டிருக்கேன். மாமியார் சாமர்த்தியமாக புது ஃப்ரேம் கேட்டால் எல்லோரது தேவைகளையும் ஏற்கனவே பட்டியல் போட்டு வைத்து வாங்கி வந்திருந்த அவள் தன் அறைக்கு சென்று ஒவ்வொரு சாமானாக எடுத்து வந்து ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை நீட்டினாள். கடைசியாக வாயே திறக்காமல் நடப்பவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாமனாரின் அருகில் சென்று, நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையே மாமா என்றாள். நீ வந்து எவ்வளவு நேரமாச்சு, தாகத்துக்கு தண்ணியாவது குடிச்சியா என்றார். அவளுக்கு சற்றென்று கண்களில் நீர் சுரந்தது. அப்படியே அவரது தோளில் சாய்ந்து குமுறி குமுறி அளவேண்டும் போல் ஒரு உணர்வில் அவள் கொஞ்ச நேரம் தவித்தாள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவளுக்கு அந்த வீட்டில் மாமனார் நடந்து கொள்ளும் விதம் பெரும் ஆறுதலாக இருந்தது. அவர் தனக்கென்று எப்போதும் எதுவுமே கேட்டதில்லை. இந்தாங்க மாமா, உங்களுக்கு வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வந்தேன். அவள் நீட்டிய போது, உனக்குன்னு என்னம்மா வாங்கினேன் என்று ஆதரவாய் கேட்டார். அவள் மௌனமாக புன்னகைத்து விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். பகல் சாப்பாட்டை மாமியார் தயாரிப்பதால் இரவைக்கு அவர் ரெஸ்ட் எடுத்துக் கொள்வார். இரவு சாப்பாட்டுக்கு அவள் தான் பொறுப்பு. அவசர அவசரமாக சமையலை முடித்துவிட்டு வருகையில் எல்லோரும் தொலைக்காட்சி நாடகம் ஒன்றில் மூழ்கி போயிருந்தனர். அவள் ஆயாசத்தோடு வந்து இருக்கையில் அமர்வதற்கும் நாடகம் முடிவதற்கும் சரியாக இருந்தது. இங்கிலீஷ்ல ஒரு கட்டுரை எழுதணும், நீங்க வர்ற வரைக்கும் தான் காத்துட்டு இருந்தேன். அவள் கணவனின் தம்பி தலையை சொரிந்தபடி அருகில் வந்து நின்றாள். முதல்ல அவ சாப்பிடட்டுண்டா,
மாமனார் அவளுக்காக பரிந்து பேசியதில் முதலில் சாப்பாடு ஆயிற்று. பிறகு கணவனின் தம்பிக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு பாத்திர பண்டங்களை கழுவி சமையலறையை துப்புரவு செய்துவிட்டு வருகையில் அவளது கணவன் கட்டிலில் காத்திருந்தான். என்னங்க, தொழில் விஷயமா ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? அவன் நெற்றியில் விழுந்திருந்த மயிர்கற்றையை தன் விரல்களால் கோதியபடி அவள் மெதுவாக கேட்டாள். நான் வீட்டுல தண்டசோறு சாப்பிட்டு விட்டு சும்மா இருக்கேன்னு குத்தி காட்டுறியா? நான் வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வரல? அவள் கையை உதறிவிட்டு அவன் கோபமாய் கேட்டான். ஆமா, வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து உங்க தங்கச்சிக்கு கை நிறைய சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதை தவிர வேறு ஏதாச்சும் மிச்சம் இருக்கா என்று மனதுக்குள் எழுந்த கேள்வியை வெளியே வரவிடாமல் அடக்கிக் கொண்டாள். கேட்டால் சண்டை பிடித்து கொண்டு போர்வையையும் தலையணையையும் தூக்கி கொண்டு கூடத்துக்கு படுக்க போய் விடுவார். அதை மாமியார் கண்டுவிட்டால் காலையில் எழுந்த கையோடு விசாரணை வைத்து குடைந்தெடுப்பாள். எதற்கு வம்பு? பேசாமல் மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டாள். ஒருமுறை வெளிநாடு சென்று விட்டு வந்தால் பிறகு உழைக்காமல் சும்மா வீட்டிலிருந்து சாப்பிடலாம் என்ற தன் கணவனின் நினைப்பை எப்படி மாற்றுவது என்று அவளுக்கு புரியவே இல்லை. தெரிந்தவர்களின் சிபாரிசில் இவளாக தேடி கொடுத்த உத்தியோகங்களை அது அவ்வளவு கௌரவமான வேலை இல்லை என்று தட்டி கழித்து விட்டான். நான் என்ன ட்ரை பண்ணாமலா இருக்கேன்? என் தகுதிக்கு ஏத்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உத்தியோகமும் கிடைக்க மாட்டேங்குது சமாதானம் சொன்னான். அவள் மௌனமானால் அதை தொடர்ந்து நித்ரா தேவி அரவணைத்துக் கொண்டாள். சரியாக காலை 5 மணிக்கு அலாரம் படும்போது அவள் கண் விழித்தாள். பரபரவென்று காலை கடன்களை முடித்து கொண்டு வீட்டில் எல்லோருக்கும் தேநீர் பரிமாறினாள். அதன் பின் குழந்தைக்கு பால் புகட்டிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினாள். வீட்டு வாசலை கடந்து 2 அடி நடக்கையில் செருப்பு அறுந்து போனது. மாற்று செருப்பொன்று இல்லாமல் போய்விட்டதே என்று கையை பிசைந்து கொண்டிருக்க அவளுக்கு நேரமில்லை. வீட்டுக்குள் நுழைந்து ஓர் ஆணி எடுத்து வந்து அடித்து அதே செருப்பை மாட்டிக்கொண்டு அவசரமாக கிளம்புகையில் கேஸ் தீந்து போச்சு என்று மாமியார் சொல்வது கேட்டது. அடுத்த சம்பளம் வரைக்கும் விறகு அடுப்புத்தான் என்று சொன்னால் மாமியாரால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. எனவே மௌனமாய் நடையை துரிதப்படுத்த காலில் சுருக்கென்று ஆணி தேய்த்தது. ஆபீஸுக்குள் நுழைந்த உடனேயே செருப்பை கலற்றி வைத்துவிட்டு இரத்தம் உறைந்து போன தன் உள்ளங்காலை ஆராய்ந்தாள். அதை அவதானித்த அவளது தோழி ஆபீஸில் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து அவள் காயத்துக்கு மருந்து தடவியவாறே கேட்டாள். ஏண்டி, உனக்கு ஒரு புது செருப்பு வாங்க கூடவா வக்கீல்? நீ உழைச்சி கொடுக்கிற தைரியத்துல தானே உன் புருஷன் உத்தியோகத்தை பத்தி கவலைப்படாம இருக்காரு. இவளின் குடும்ப நிலவரம் இவள் தோழிக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் தன் கணவனை இன்னொருத்தி குறை கூறுவதை நினைக்க அவளுக்கு உள்ளூர வருத்தமாக இருந்தது. உழைச்சி கொடுக்கறத நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கலடி. ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்காவது, என் கையில ஒத்த காசு இல்லை, எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, அதோட எதிர்காலத்தை நினைச்சாதான் நான் பயப்படுறேன் என்று விளக்கம் அளிக்க முயன்றாள். தோழிக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. உன் புருஷன் வேலைக்கு போகணும்னா நீ அவரை நிர்பந்திக்கணும் என்று தன் மனதில் பட்ட ஆலோசனையை முன்வைத்து விட்டு அவள் தன் இருக்கைக்கு போய்விட்டாள். நிர்பந்திப்பதா? அது எப்படி? வற்புறுத்தினால் அவருக்கு மூக்கு நுனியில் கோபம் வந்து விடுகிறதே. எதிர்வார்த்தை பேசினால் சம்பாதிக்கிற திமிருன்னு என் மேல பழி போடுவாரே. எப்படி நிர்பந்திப்பது? மின்னல் அடித்தாற் போல் மனசுக்குள் பளிச்சென்று ஒரு யோசனை. அதன் பிறகு அவளுக்கு வேலையில் கவனம் செல்லவே இல்லை. அப்படி செய்தால் திரும்ப திரும்ப அதே எண்ணம் மனதை குடைந்தது. அப்படி செய்தால் ஏற்படும் பின்விளைவுகளை பற்றி யோசித்தால் குழந்தையின் கதியை நினைத்த போது மனம் பரிதவித்தது. கணவன் புலி போல் சீருவான், மாமியார் மனங்கொள்ளாமல் திட்டி தீர்ப்பார், மைத்துனன் முணுமுணுப்பான். இவர்களை எல்லாம் சமாளிக்க முடியுமா என்று நினைத்த போது உள்ளூர ஒரு நடுக்கம் பிறந்தது. யோசித்து யோசித்து குழம்பி போயிருந்த அவள் எல்லோரும் ஆபீஸ் விட்டு புறப்பட தயாராகையில் ஒரு தீர்க்கமான முடிவோடு மேனேஜரின் ரூமுக்குள் போனாள். ஆபீஸின் எல்லா இருக்கைகளும் காலியான பின்னர் திரும்பி வந்தாள். என்ன, லீவு கேட்டு போனியா இல்ல லோன் கேட்டு போனியா, என்ன சொன்னாரு? அவள் வருகைக்காக காத்திருந்த தோழி கேட்டாள். இல்ல, வேலையை விட்டுட்டேன், அவள் நிதானமாக சொல்லிவிட்டு முன்னோக்கி நடந்தாள். தோழி அதிர்ந்து போனாள். ஆனால் இவளின் முகத்தில் தெரிந்த தெளிவும் நடையில் தெரிந்த உறுதியும் இவள் ஒரு சவாலை சந்திக்க துணிந்து விட்டாள் என்று
தோழிக்கு உணர்த்தியதே. அவள் மௌனமாக இவளை பின்தொடர்ந்தாள். இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியினை அலங்கரிக்க அடுத்து வருவது இஸ்லாமிய கீதம். பாடலை பாடியவர் இலங்கையின் பிரபல பாடகரான டாக்டர் முகம்மது முபாரி. காண வேண்டும் உங்கள் முகம் யார் சூழல்லா, எத்தனையோ கேள்வி உண்டு யார் சூழல்லா. அலிஃப்லாம் மீம் காயா ஐன் சாத், அலிஃப்லாம் மீம் காயா ஐன் சாத், அந்த ஞானம் யார் கொடுப்பார் யார் சூழல்லா. உம்மி நபி யார் சூலே நீங்கள் அல்லவா, ஞான வழி நீங்கள் என்று நான் சொல்லவா. பல்லொன்றை பலி கொண்டார் இறைநேசர் உவைசல் கர்ணே, உதயம் சொல்றதுங்கள் முத்து பல்லொன்றை பலி கொண்டார் இறைநேசர் உவைசல் கர்ணை. உப்பு என்ற வார்த்தை உயிர் பெற்றதே, இறைநேசர் பத்துக்கள் எல்லாம் கைதானதே. உம்மி நபி யார் சொல்லே நீங்கள் அல்லவா, ஞான வழி நீங்கள் என்று நான் சொல்லவா. காண வேண்டும் உங்கள் முகம் யார் சூழல்லா, எத்தனையோ கேள்வி உண்டு யார் சூழல்லா.
இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புத்தக அறிமுகமும் ஓர் விமர்சன பார்வையும். இதனை நிகழ்ச்சிக்காக பிரதியாக்கம் செய்தவர் வெலிகம ரிம்சா முகமது. குரல் கொடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் இதனை வழங்க பர்சானா ராஜி. கவிஞர் நிந்தவூர் ஷிப்லியின் தற்கொலை குறிப்பு என்ற கவிதை தொகுதி இந்தியாவின் ஃப்ளின்ட் பதிப்பகத்தினரால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இவர் 2002 சொட்டும் மலர்கள், 2006 விடியலின் விலாசம், 2008 நிழல் தேடும் கால்கள் ஆகிய 3 நூல்களை வெளியிட்டவர். 77 பக்கங்களில் வெளிவந்துள்ள இந்த நூலானது போர்ச்சூழல் கால கவிதைகளால் நிறைந்திருக்கின்றது. யுத்தம் விழுங்கிய அத்தனை அப்பாவி உயிர்களுக்குமே இந்த நூலை கவிஞர் சமர்ப்பணம் செய்துள்ளார். பதிப்பாளர் உரையில் ஜாஃபர் ஷாதிக் அவர்கள், எத்தகைய வீரனும் வெல்ல முடியாத ஒன்றான மரணத்தின் கடைசி நுனிவரை சென்று யாரும் அனுபவித்து விடாத ஒன்றை அனுபவித்திருப்பாரோ என்கிற அளவு நினைக்க வைக்கின்றது ஷிப்லியின் வரிகள் என்று குறிப்பிடுகின்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சேவியர் ஈழம், தமிழன் எனும் வார்த்தைகள் அரசியலுக்காக வெட்டப்படும் சதுரங்க காய்கள் எனும் நிலையில் தமிழக வீதிகள் வியூகங்கள் வகுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வீதியின் அறைகளில் இருந்து கொண்டு ஷிப்லியின் கவிதை பக்கங்களை புரட்ட புரட்ட விரல்களின் நுனிகளிலும் உணர முடிகிறது வலியும் குருதியின் பிசுபிசுப்பை. துயரத்தின் தெருக்களின் வழியாக அலைந்து திரியும் ஒரு பிரம்மை பிடித்தவனின் மனநிலைக்குள் என்னை இறக்கி வைத்தது ஷிப்லியின் கவிதை தொகுப்பு என்றால் அதில் எள்ளளவும் மிக இல்லை என்கின்றார். அதேபோல் ராஜகவி ராகிலும் விழிகளில் குருதி வடிய வைக்கும் கவிதைகள் என்ற தனது கருத்தை துல்லியமாக பதிய வைத்துள்ளார். இதே பாணியிலான கருத்தை ஆணியடித்தாற்போல வெற்றி வானொலியின் நிகழ்ச்சி பணிப்பாளர் ARV லோஷன் அவர்களும் முன்வைத்துள்ளார். நூலாசிரியர் தனதுரையில், ஒரு காலம் தேசம் கொடூரத்தின் உச்சிக்கிளையில் தள்ளாடிய காலம், அது பற்றிய பதிவுகள் இன்னொரு தள்ளாடும் காலத்தை தவிர்க்க உதவும் என்பது என் அசையாத நம்பிக்கை. அந்த நாட்களில் அப்பாவி மக்கள் அல்லலுற்ற கணங்களையும் ஏக்க கனவுகளையும் பதிவுகளாக்கும் முயற்சியே இந்நூல். யுத்தம் குறித்தான 1000 கவிதை தொப்புகளில் கடைசியாக வெளிவரும் நூலாகவே இந்நூலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இனி இப்படியொரு நூல் வராது, வரவும் கூடாது என்று பிரார்த்திக்கின்றார். பக்கம் 1 இடம் பிடித்துள்ள முதல் கவி என் பிரிய அன்னைக்கே என்ற கவிதை அன்னையின் பெருமையை பின்வருமாறு மீட்டி பார்க்கின்றது. அவள் மரணத்தின் முகவரியை முத்தமிட்டு திரும்பிய போதே எனது முகவரி எனக்கு கிடைத்தது. அவள் குருதியின் முகவரிகளே எனது சுவாசம். கருணையின் முகவரி அவள் கண்களில் உறைகிறது. பொறுமையின் முகவரி அவள் மௌனத்துள் நிறைகிறது. தாய் அன்புக்கு ஈடானதொரு அன்பு உலகில் எவரிடமும் கிடைக்காது. ஆனால் அத்தகைய அன்பையும் உதாசீனப்படுத்தும் எத்தனை பேரை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்னையின் அன்பு எதிர்பார்ப்பு இல்லாதது, அரைவாசியில் நிற்காதது. யுத்தம் முடிவடைந்து போனாலும் அது விட்டு சென்ற ரணங்கள் ஆறப்போவதில்லை. ஊரிழந்து, உறவினர் இழந்து, தாயிழந்து, தந்தை இழந்து எத்தனை பேர் இன்றும் காணாதவர்களை தேடி தவிக்கின்றனர். உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா என்றே தெரியாமல் அன்றாடம் அவர்களின் வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். செல்வச் செழிப்போடு வாழ்ந்த எத்தனை குடும்பங்கள் இன்று சுகமாக தூங்கவும் வழியின்றி தவிக்கின்றார்கள். அவர்களின் கண்ணீராக வந்து விழுகிறது யாரிடம் போய்ச் சொல்லியல என்ற கவிதை. கனவுகளை காணவில்லை, கண்ணிரண்டில் தூக்கமில்லை, இடம்பெயர்ந்த நாள் முதலாய் இன்று வரை உறக்கமில்லை. உடையிழந்தோம், உறைவிடமிழந்தோம், உயிர் சுமந்து உணர்விழந்தோம், உறவிழந்தோம், உணவிழந்தோம்,
உடன் பிறந்தோர் பலர் இழந்தோம். துப்பாக்கிகள் இரண்டு கிடையில் மாட்டிக்கொண்டிருக்கும் இக்கட்டானதொரு நிகழ்வை கண்முன் கொண்டு வருகிறது எனக்கு பின்னால் இன்னொரு துப்பாக்கி என்ற கவிதை. எனக்கு முன்னால் துப்பாக்கி ஒன்று நீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனது பின் மண்டையை குறிப்பார்த்தபடி இன்னொரு துப்பாக்கி. இரத்தத்தின் நிறத்தில் எந்த மதம் என்று அறிய முடிவதில்லை. கொலை செய்யப்பட்டவரின் இரத்தம், கற்பழிக்கப்பட்டவளின் இரத்தம், யுத்தத்தில் வழிந்த இரத்தம், அவள் இரத்தம், அவன் இரத்தம் என இரத்தத்துக்கு பேதமில்லை. இரத்த சாசனம் என்ற கவிதை பின்வருமாறு அமைகிறது. எந்த வகை இரத்தம் என்று எவருக்கும் தெரியவில்லை. வழிந்தோடும் குருதியாற்றில் மதபேதம் எதுவுமில்லை. கண்களில் வழியும் இரத்த கண்ணீர் வழியே எங்கள் வரலாறு இரத்த சாசனமாய் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. போர்ச்சூழலில் இருந்து பல கவிதைகளால் நிரம்பி வழியும் இந்த கவிதை நூலை நீங்களும் வாசித்து உணருங்கள். காத்திரமான வெளியீடுகள் பலவற்றையும் தந்த நூலாசிரியர் நிந்த ஊர் ஷிப்லிக்கு எமது வளர்பிறை சார்பான வாழ்த்துக்கள். நூலின் பெயர் தற்கொலை குறிப்பு. நூலாசிரியர் நிந்த ஊர் ஷிப்லி. வெளியீடு ஃபிளின்ட் பதிப்பகம் இந்தியா. விலை 190 ரூபாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இந்த உலக பெரியார்களின் பார்வையில் இஸ்லாம் எனும் மதம் மஹமது நபி அவர்களுடைய இறுதி நாள், லாஸ்ட் டே, நபிகள் பெருமகனாருடைய இறுதி நாள். படுத்திருக்கிறாரு, தூக்க வரல அவருக்கு. அவர் மனைவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்முடைய வழக்கம் என்ன என்று உமக்கு தெரியும். தினந்தோறும் சம்பாதிப்பதை இரவுக்குள்ளாக தானம் செய்துவிட்டு வெறுங்கையோடு தூங்குவது நம்முடைய வழக்கம். நபிகளுடைய பெருமையில இது ஒரு ஆச்சரியமான குணம். பட்டினத்தார்லாம் ஒரே நாள்ல சம்பாதிச்சதை அப்படியே தூக்கி போட்டு சாமியாரா போயிட்டார். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவியாவது ஈஸி. தினம் சம்பாதிச்சு தினம் அதை விட்டுட்டு தினம் துறவியா படுக்க போறது கஷ்டம். காலையிலெல்லாம் சம்பாதிச்சுட்டு ராத்திரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு படுக்க போறது கஷ்டம். நபிகள் அப்படி வாழ்ந்தார். தினம் சம்பாதிப்பாரு, ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் தானம் பண்ணுவாரு, ராத்திரி வேங்கையோட படுத்துருவார். மனைவியை கேட்கிறார், நமக்கு இது வழக்கம்னு உமக்கு தெரியும் இல்லையா, நீர் நமக்கு ஏதாவது பணம் தேவை என்று எடுத்து வைத்தீரான்னு கேட்டார் மனைவிய நபிகள். அந்த மாதிரி சொன்னாங்க, காலையிலேருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடல் நலமா இல்ல, அதனால ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு 5 நாணயங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். வெறும் 5 காசு 5 நாணயம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தவறு தவறு தவறு, அதை போய் கொடுத்துட்டு வாங்க, வெளியில போய் கொடுத்துட்டு வாங்க, அந்த காசு நமக்கு தேவையில்லை, கொடுத்துட்டு வாங்க அப்படி. அந்த அம்மா கேக்குறாங்க, ராத்திரி நேரம் இந்த காசை வாங்குறதுக்கு யார் இருப்பா, இந்த நேரத்துல யார் இருப்பா. அவர் சொல்றாரு, இதற்காக கடவுள் யாரை விதித்திருக்கிறாரோ அவர் காத்திருப்பார். யாரோ ஒருத்தனுக்கு இந்த 5 நாணயம் எழுதி இருக்கும், அவன் வாசல்ல நிப்பாமை பாருங்க. அந்த மாதிரி எந்திரிச்சு போய் பாக்குறாங்க, வாசல்ல ஒரு வழிபோக்கம் சாப்பிடாம இருக்கிறான், பசிக்குதுன்னா காசை கொடுத்து நீ வாங்கி சாப்பிட்டுங்கட்டாங்க. வந்து ஆச்சரியமா நபிகள்கிட்ட சொல்றாங்க, முகமது நபிகிட்ட, அண்ணல்கிட்ட, அவங்க மனைவி சொன்னாங்க, என்ன ஆச்சரியம், இந்த நள்ளிரவில் இதை பெற்றுக் கொள்வதற்கு 5 பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி சொல்றாரு, நீர் இறைவனை புரிந்து கொண்டீரா, இந்த நள்ளிரவில் இதை பெற்றுக் கொள்வதற்கு 5 பேரை நியமித்தது போல நமக்கு ஒரு தேவை வந்தால் நமக்கு தருவதற்கும் ஒருவரை கடவுள் நியமித்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும். எனவே பூரணமாக கடவுளை நம்புகிற போது நாம் இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நபிகளுடைய மனைவி பணம் இருந்தாதான் பாதுகாப்பு நினைக்கிறாங்க, இல்ல கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு நபி நினைச்சார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கும் வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியில் நேர்கள் இன்னொரு கவிதை ஒன்றினை கேட்கலாம். இதனை நிகழ்ச்சிக்காக பிரதியாக்கம் செய்தவர்
மருதமுனை ஹரிசா. இந்த கவிதையினை அவருடைய சொந்த குரலிலேயே நேர்கள் கேட்கலாம். உச்சி வகிடெடுத்து ரெட்ட ஜட பின்னலிட்டு பூ போட்டு சட்டை போட்டு உயிர் ஓவியமாய் என்னை அழகு பார்த்தாய். உச்சி வகிடெடுத்து ரெட்ட ஜட பின்னலிட்டு பூ போட்டு சட்டை போட்டு உயிர் ஓவியமாய் என்னை அழகு பார்த்தாய். உன் வகத்துக்குள்ள என் முகத்தை புத்திக்கிட்டு நான் படுக்க புத்தாப்புது கதைகள் சொல்லி நிம்மதியாய் தூங்க வச்சாய். நிம்மதியாய் தூங்க வச்சாய். அள்ளி அணைச்ச வாப்பா, அள்ளி அணைச்ச வாப்பா, ஆசை மகளண்டு அடிக்கடி சொன்ன வாப்பா, என்னை உலாத்தி திரிஞ்ச வாப்பா, என்ன மிலாந்துராயின்டு எல்லாத்துக்கும் மேசுறாருமா, எல்லாத்துக்கும் மேசுறார். புதுச்சாச்சி வந்ததால அடிக்கவும் வாரார்மா, அடிக்கவும் வாரார். தட்டா தனிய என்ன ராவைக்கெல்லாம் முட்டு போட்டு புதுச்சாச்சியோட ஒவ்வொரைய உலாத்த போறாருமா, உலாத்த போறாரு. நாய்க்குட்டி போல நானும் நம் வீட்டை காவல் காக்க நாம் தூங்கும் நம்மறையில் புதுச்சாச்சியோட நிம்மதியாய் அவர் தூங்க பிராந்திக்குள் நான் மட்டும் தட்டு தனிய பயந்து பயந்து தூங்குறேன்மா, பயந்து பயந்து தூங்குறேன். வேலைக்கார சிறுமி போல உருக்குலைஞ்சி போறனுமா, ஓதல் படிப்பும் இல்லை, ஒருத்தரும் என்ன பள்ளிக்கும் அனுப்பவில்லை. நீயும் மகுத்தாக, நீயும் மகுத்தாக என் காலமெல்லாம் காயமாகி சாயங்கள் போச்சுதும்மா, சாயங்கள் போச்சுது. நான் பறந்த செட்டையிலும் சிறகொடிஞ்சி போச்சுதும்மா, சிறகொடிஞ்சி போச்சுது. உம்மா 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 நீ மகுத்தானா, வாப்பா ஊரா ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லலையே, ஒரு வார்த்தை சொல்லலையே. உம்மா நீ மகுத்தானா, பாப்பா ஊரா ரெண்டு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லலையே, சொல்லலையே. வளர்ப்பிரை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இலங்கையில் இன கலவரங்களும் முஸ்லிம்களும் கட்டுரை தொகுதி. சிங்கள அந்நிய ஆக்கிரமிப்பு அகலும் வரை நாம் தொடர்ந்து போராடும். இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் நிகழ்ச்சிக்காக எழுதி வழங்குவது ஏஜே ஷஹீம். நேர்களே, எமது இறுதி வார நிகழ்ச்சியில் ஜே ஆர் ஜெயவர்தன அரசின் அரசு அனுசரணையுடன் கூடிய 1977 ஆண்டின் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான இன வன்முறைகளையும் அத்தோடு 1977 ஆண்டின் வடபகுதி இளைஞர்களின் தமிழ் ஈழ விடுதலை செயற்பாடுகள் பற்றியும் கூறியிருந்தோம். இதில் 1978 ஜனவரி மாதம் 27 நாள் கொழும்பில் நடைபெற்ற உமா மகேஸ்வரன், பிரபாகரன் ஆகியோர்களால் நடாத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் கனகரத்னத்தின் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் பற்றியும் நேர்களுக்கு கூறியிருந்தோம். இது நடைபெற்று 3 மாதங்களின் பின்னர் விடுதலை புலி உறுப்பினர்களினால் நடாத்தப்பட்ட கொரில்லா பாணியிலான போலீசாருக்கு எதிரான முதல் தாக்குதல் நடந்தேறியது. இதில் அன்று இயக்க உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு மிகுந்த தடையாக இருந்தவர்களுள் போலீஸ் புலனாய்வு பிரிவினை சார்ந்த போலீஸ் பரிசோதகர் பஸ்தியான் பிள்ளையும் ஒருவர்,
இவர் வடபகுதி மக்களிடம் இருந்து தகவல்களை ரகசியமாக பெற்று இயக்க இளைஞர்களை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தி மேலதிக தரவுகளை பெற்று விடுதலை இயக்க உறுப்பினர்களின் செயற்பாடுகளை அடக்க முயன்றார். விடுதலை புலிகளின் சில உறுப்பினர்கள் செல்லக்கிளியின் தலைமையில் இயங்கி ஒரு சிறு அணியினை அமைத்து போலீஸ் பரிசோதகர் பஸ்தியான் பிள்ளையை வவுனியா நகருக்கு வருமாறும் அங்கிருந்து இளைஞர்களின் முகாம் ஒன்று அமைந்துள்ள இடத்தினை காட்ட தாம் அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் பஸ்தியான் பிள்ளைக்கு தகவல் அனுப்பினர். இதனை நம்பிய போலீஸ் பரிசோதகர் பஸ்தியான் பிள்ளை இன்னும் 3 போலீஸ் உறுப்பினர்களுடன் வவுனியா வந்தடைய அங்கிருந்த இயக்க இளைஞர்களில் ஒருவன் முருங்கன் பிரதேசத்தில் அமைந்திருந்த ஒரு காட்டு பிரதேசத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு காத்திருந்த செல்லக்கிளி தலைமையிலான சில இளைஞர்களை அறிமுகம் செய்தார். இது நடந்து சில நிமிடங்களில் பெத்தியான் பிள்ளை உட்பட ஏனைய 3 போலீஸ் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களும் செல்லக்கிளியின் தலைமையிலான இளைஞர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இவர்களின் ஆயுதங்களும் இளைஞர்களால் அன்று கைப்பற்றப்பட்டதுடன் உயிரிழந்த இந்த உடல்களை முருங்கன் காட்டு பிரதேசத்திலேயே விட்டு விடுதலை புலி உறுப்பினர்கள் இடத்தில் இருந்து வெற்றிகரமாக தப்பிச் சென்றனர். இதில் அன்றைய விடுதலை புலி உறுப்பினர்களில் ஒருவரான உமா மகேஸ்வரன் இந்த செயற்பாட்டில் இணைந்திருந்தாலும் செல்லக்கிளியே இதனை நடாத்தி முடித்தார். நடக்கும் அனைத்து விடயங்களையும் உமா மகேஸ்வரன் மரமொன்றின் மீது ஏறி இருந்து அவதானித்த வண்ணம் அன்று இருந்தார். இந்த சம்பவம் இலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பை அன்று ஏற்படுத்தியிருந்தது. பெஸ்தியான் பிள்ளை உட்பட ஏனைய 3 போலீசாரின் உடல்கள் பின்னர் முருங்கன் காட்டு பிரதேசத்தில் இருந்து ராணுவத்தினரால் மீட்டெடுக்கப்பட்டது. இது J.R. ஜெயவர்தன அரசினை உலுக்கியது. வடபகுதியில் தமிழ் இளைஞர்களின் உண்மையான கொரில்லா போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது என்பதனை அன்று இலங்கை வாழ் மக்களுக்கு இது அறிவித்திருந்தது. அத்துடன் இதுவரை காலமும் நடைபெற்ற 11 அரசியல் படுகொலைகளுக்கும் தாமே காரணம் என்பதனையும் தமிழீழ விடுதலை புலிகள் தமது சொந்த தமிழீழ விடுதலை புலிகளின் வாசகமும் அடையாள சின்னமும் இடப்பட்ட கடிதங்கள் மூலமாக பொறுப்பேற்றனர். இந்த கடிதங்கள் கொழும்பில் இருந்த ஊடக ஸ்தாபனங்களுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் இந்த விடுதலை புலிகளின் கடிதங்கள் புகைப்படமாக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் தம்மை மிக பரபரப்பான சூழலில் இலங்கையிலும் உலக அரங்கிலும் 1978 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 நாள் இவ்விதமாக அறிமுகப்படுத்திக் கொண்டனர். ஆயினும் இவர்கள் 11 சம்பவங்களுக்கு பொறுப்பு ஏற்றாலும் அதில் 1 அரசியல் படுகொலை தங்கத்துறையின் அணியின் குட்டுமணி அவர்களால் செய்யப்பட்டதாகும். இது தங்கத்துறை பிரபாகரன் அணியினருக்கு இடையில் பின்னர் சில முறுகல் நிலைமைகளையும் தோற்றுவித்தது. இந்த கடிதம் இலங்கையில் அன்று அமளி துமளியினை கிளப்பியது. இந்த விடுதலை புலிகளின் கடிதம் முகப்பினில் எழுதப்பட்ட இந்த கடிதம் இந்தியாவில் அச்சேற்றப்பட்டது என கூறினாலும் அது அன்று அச்சேற்றப்பட்ட இடம் இலங்கை பாராளுமன்ற கட்டிடமாகும். அங்கு அமைந்திருந்த எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்தின் காரியாலய தட்டச்சு இயந்திரத்திலேயே ஊர்மிளா தேவியினால் இது அச்சிடப்பட்டு 5 பிரதிகள் கொழும்பில் அமைந்துள்ள 5 ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது. மேலும் சில பிரதிகள் லண்டனுக்கும் அனுப்பப்பட்டன. இத்தோடு மேலும் உசாரான இலங்கை போலீசார் 38 புகைப்படங்களுடன் கூடிய சுவரொட்டி ஒன்றினை அச்சிட்டு நாடு முழுவதும் அன்று பிரசுரித்து விளம்பரப்படுத்தினர். இதில் பிரபாகரன், உமா மகேஸ்வரன், செல்லக்கிளி உட்பட முக்கிய உறுப்பினர்களின் படங்கள் பிரசுரமானதுடன் இவர்களை கைது செய்ய
வழங்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் பெருவாரியான சன்மானங்கள் அரசினால் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. ஆயினும் மக்களிடம் இருந்து பெருவாரியாக எவ்விதமான பெருமதியான தகவல்களையும் அன்று போலீசார் பெற்றுக்கொள்ளவில்லை. நேர்களே, இதன் அடுத்த பகுதியினை எமது அடுத்த வார வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் கேட்கலாம். புத்தக வெளியீடு. தேதலாவ எச்எஃப் ரிஸ்னா எழுதிய மலையில் நனைய மனசு நூல் வெளியீட்டு விழா 2014 ஆகஸ்ட் மாதம் 27 திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. பூங்காவனம் இலக்கிய வட்டம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்வு பேராசிரியர் சோனா சந்திரசேகரன் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார். இலக்கிய புரவலர் அல்ஹாஜ் ஹாசிம் உமர் அவர்கள் முன்னிலை வகித்து முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள இருக்கும் இந்த நிகழ்வில் விசேட பிரதிகளை தொழிலதிபர் அல்ஹாஜ் ARM அருஸ் அவர்களும், இப்ராஹிமியா கல்லூரியின் பணிப்பாளர் அல்ஹாஜ் YM இப்ராஹிம் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் மல்லியப்பு சந்தி திலகர், கொடைவள்ளல் அஸ்ஸையத் ஹனீஃப் மௌலானா, கொழும்பு பல்கலைக்கழக உளவளத்துறை விரிவுரையாளர் அல்ஹாஜ் UL நௌஃபர், தொழிலதிபர் அல்ஹாஜ் எம் முஸ்லிம் சலாஹுதீன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள். வரவேற்புரையை கலாபூஷணம் சக்கியா சித்திக்கும், வாழ்த்துறையை ஊடகவியலாளர் விக்கி விக்னேஷும், சூரியன் FM சிறப்புரையை செட்டத்தரணி NM சஹீத் மற்றும் அமேசன் கல்லூரி பணிப்பாளர் ஜெனாப் இல்ஹாம் மரிக்கார் ஆகியோரும் நிகழ்த்த உள்ளார்கள். அறிமுக உரையை கலாபூஷணம் யாழ் அசிஸ் நிகழ்த்த, நூலுக்கான நய உரையை செட்டத்தரணி ரஷீத் எம் இம்தியாஸ் நிகழ்த்த உள்ளார். கருத்துரையை தமிழ் தென்றல் அலி அக்பர் நிகழ்த்த, ஏற்புரையை மற்றும் நன்றியுரையை நூலாசிரியர் தியத்தலாவை HF ரிஸ்னா வழங்குவார். இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியினை திக்வெல்லை ஜும்ரி தொகுத்து வழங்க உள்ளார் என ஏற்பாட்டாளர் வெலிகம ரிம்சா முகமத் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் கலை இலக்கியவாதிகள், கல்விமான்கள், சமூக சேவையாளர்கள் உட்பட இலக்கிய ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். தேதலாவை HF ரிஸ்னா எழுதிய மலையில் நனையும் மனசு நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வளர்ப்புரை சார்பாக நாமும் வாழ்த்துகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கும் வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நிச்சயம் எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியினை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி வளர்ப்பிறை@atbc.gmail.com. மீண்டும் அந்த முகவரி வளர்ப்பிறை@atbc.gmail.com. கங்காரு
தேச மண்ணிலிருந்து மனதில் தங்கும் வகையில் தீன் வழி சிந்தனைகளை செந்தமிழ் கலந்து வான் அலை வழியாக கதையாய் கவிதையாய் நல்விதையாய் விளையும் விதவிதமான நற்சிந்தனைகளை புதிதாய் புதிதாய் படைத்தழைக்கும் வளர்பிறையே நீ வாழ்க. தாய் மண்ணின் மனிதர்தம் குரல் கலந்து தரணி எங்கும் வாழும் தமிழ் குரல்களையும் இணைத்து ஆஸ்திரேலிய தமிழ் வானொலி பெற்றெடுத்த பிள்ளையாய் வான் அலை வழியாய் எம் இதய செவி கவ்வும் வளர்பிறையே நீ வாழ்க. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் எனும் எம் கவி பாட்டன் பாரதி சொல்லுக்கு இணங்க எம் செவி ஓரத்தில் வானொலி நாதமாய் உலகமெங்கும் ஒழிக்கும் வளர்பிறையே நீ வாழ்க. இலங்கையிலிருந்து மேமன் கவி. இன்றைய வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியின் இறுதியாக நேர்கள் வரலாற்றில் ஓர் ஏடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒரு நாள் ஒருவர் குளிக்கும் பொழுது ஆடையின்றி நிர்வாணமாக குளிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அதன் பிறகு பிரசங்க மேடை மீது ஏறி நின்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். பின்பு அல்லாஹுவை துதி செய்து விட்டு அதன் பின்பு கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நாணமுறுபவனும் திரை மறைவிலிருப்பவனுமாவான், அன்றி அவன் நாணமுறுவதையும் திரை மறைவையும் நேசிப்பவனாக இருக்கிறான். எனவே உங்களில் எவரும் கடமையான குளிப்பையோ அல்லது அது அல்லாத குளிப்பையோ குளிக்க நாடினால் அழகான முறையில் திரை மறைவில் கீழாடை அணிந்த வண்ணம் குளிக்கவும் என்று மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதாரம் அபூ தாவூத். வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா சையிதி யா நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்னுமோர் வளர்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் மீண்டும் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவிய மெல்பனில் இருந்து சகோதரர் முகம்மது மூசினுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் ஏஜே ஷஹீம். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். அல்லாஹ்.